போன்ற ஊர்ல சுந்தர் நெட்டர் ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவர் கீழே நிறைய ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா சுந்தர் யார்கிட்டயும் கனிவாவே நடந்துக்க மாட்டாரு. எல்லா பணி ஆட்கள் கிட்டயும் ரொம்ப கடுமையா நடந்துப்பாரு. ஒரு நாளைக்கு அவரோட மேனேஜர் கிட்ட யார் இன்னும் கடனை அடைக்கலன்னு கேட்டாரு. அதுக்கு அவரோட மேனேஜர் ராஜுவை தவிர எல்லாரும் கடனை திரும்ப கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. உடனே சுந்தர் அவரோட ஆளு தீபக் அனுப்பி ராஜுவை கூட்டிட்டு வர சொன்னாரு. ராஜு அவரோட பையன் மோகன் கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. மோகன் ஆஞ்சநேய சுவாமியோட தீவிர பக்தன். ராஜுக்கு உடம்பு சரியில்லாததுனால மோகன் தினமும் ஆஞ்சநேயர் சுவாமி கிட்ட எப்படியாவது எங்க அப்பாவோட உடல்நிலைய சரியாக்கிடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பான். சாமி, எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஏதாவது பண்ணி எங்க அப்பாவை காப்பாத்துங்க சுவாமி, எங்க குடும்பம் கஷ்டத்துல இருக்கு. ஒரு நாளைக்கு ராஜு அவரோட பையன் மோகனோட சுந்தரோட பங்களாக்கு போனாரு. சுந்தர் ராஜு கிட்ட எதுக்கு இன்னும் கடனை அடைக்கலன்னு கேட்டாரு. அதுக்கு ராஜு, எனக்கு உடம்புக்கு முடியாம போனதுனால கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால கடனை அடைக்க முடியலன்னு சொன்னாரு. அதுக்கு சுந்தர் சொன்னாரு, நீ கடனை திரும்ப கொடுக்கற வரைக்கும் மோகன் என்னோட வீட்டுல பணியாளா வேலை செய்வான்னுட்டு. மோகன் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சான். மோகன் ஒரு நாளைக்கு மேனேஜர் கொடுத்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு ஜோடு மழை பெஞ்சுது. அப்ப மோகன், ஐயோ இந்த கடிதம் நனைஞ்சு போயிடுச்சுன்னா அவளுதான் எஜமானின சும்மா விட மாட்டாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது மோகன் எதிர்க்க ஒருத்தர் கொடை குடிச்சிட்டு வந்தாரு. அவர்கிட்ட மோகன் உதவி கேட்டா. ஆனா அவரு கொடையில கொஞ்சம் இடம் கூட மோகனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. மோகனுக்கு எப்படியாவது இந்த கடிதம் நினைய கூடாது, எனக்கு ஒரு கொடை கிடைச்சா நல்லா இருக்கும் சாமின்னுட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டான். அப்ப திடீர்னு அந்த பக்கம் ரெண்டு பேர் கொடையோட நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் மோகனை பார்த்துட்டு நான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. மோகனுக்கு என்னடா மனுஷங்க இவங்க, இப்படி உதவி கூட செய்யாம இருக்காங்களேன்னுட்டு கவலைப்பட்டு ஒரு மரத்துக்கீழே நின்றுட்டு இருந்தான். சாமி, இந்த கடிதம் நினைஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஜமீன்தார் என்ன அடிப்பாரு, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க சாமி. அப்ப ஆஞ்சநேயர் சுவாமி மோகன் வேண்டத பாத்துட்டு இருந்தாரு. அவர் மோகன் இருந்த மரத்து மேல உட்காந்துட்டு, அடடா மோகன் என்னோட தீவிர பக்தனாச்சே, அவனுக்கு தான் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னுட்டு நினைச்சாரு. உடனே ஆஞ்சநேயர் சுவாமி அவரோட கதத்துக்கிட்ட, கதா நீ போய் மோகனுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாரு. அதுக்கு அவரோட கதமும் சேரி சாமின்னு சொன்னிச்சு. உடனே கதம் ஒரு கொடையா மாறி மோகன் கிட்ட வந்து விழுந்தது. அட கொடை இருக்கே சாமி, என்னோட வேண்டுதல் உங்களுக்கு கேட்டுடுச்சா, ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றிப்பா. அப்படி மோகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கொடையை எடுத்து பிடிச்சுக்கிட்டான். அப்ப கொடை பறக்க ஆரம்பிச்சுது. அப்ப மோகன், அட என்ன இது, இந்த கொடை பறக்குதே, ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, கொடை பறக்குது, என்ன இந்த கொடை பறக்குதே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்படி கொடையோட பறந்துட்டு இருந்தான் மோகன். கொடை அவன நதி அப்புறம் மலை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கொடை மோகனை ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. மோகனுக்கு அது என்ன இடம்னு தெரியாம ரொம்ப பயத்துல இருந்தான். அப்ப யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. மோகனுக்கு பயம் ஜாஸ்தி ஆகி யாரு சிரிக்கிறாங்கன்னுட்டு கேட்டான். அப்ப கொடை சொல்லுச்சு, மோகன் பயப்படாத, நான் தான் கொடை, நான் தான் பேசுறேன், நான் ஆஞ்சநேயர் சுவாமியோட கதம். ஆஞ்சநேயர் சுவாமி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன உனக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்காரு. என்னது, ஆஞ்சநேயர் சுவாமி எனக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்காரா, ஆனா நீ என்னையே இங்க கொண்டு வந்த. மோகன், இந்த இடத்துல நிறைய வயிறோ வயிறூரியோ எல்லாமே இருக்கும், உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோ. மோகன் சுத்தி பார்த்ததோ அங்க நிறைய வயிறோ வயிறூரியோன்னுட்டு தங்கோ அப்படின்னு நிறைய இருந்தது. அங்கிருந்த கொஞ்சம் வைரத்தை அவனோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டான் மோகன். அப்புறம் மோகன் சொன்னா, இந்த வைரம் எல்லாத்தையும் வச்சு என் அப்பாவோட கடனை நான் அடைச்சிருவேன், ஜமீன்தார் கிட்ட இனிமேல் நான் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதுன்னுட்டு சந்தோஷப்பட்டான். மோகன் அதுக்கப்புறம் கொடையை பிடிச்சதோ கொடை மறுபடியும் மோகனை அவன் இருந்த அரச மரத்துக்கு கீழே கொண்டு போய் விட்டுச்சு. மோகனை மரத்து கீழே விட்டதுக்கு அப்புறமா கொடை மறுபடியும் சாமி கிட்டயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மோகன் வீட்டுக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சான். வீட்டுக்கு போனதும் வைரம் எல்லாத்தையும் பீரோல வச்சான். ஒரு வைரத்தை எடுத்து அதை வித்து பணமாக்கி அந்த பணத்தை கொண்டு போய் சுந்தர் கிட்ட கொடுத்தான்.
சுந்தர் மோகன எங்க போயிருந்தான்னு கேட்கவும் மோகன், இந்தாங்க ஐயா இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இது எங்க அப்பாவோட கடன் அடைச்ச மாதிரின்னுட்டு சொன்னான். அதுக்கு சுந்தர், ஒரே நாள்ல உனக்கு ஏது இவ்வளவு பணம்னுட்டு மோகன கேட்டாரு. உண்மைய சொல்லலன்னா உன்னை போலீஸ்ல கொடுத்துருவேன்னுட்டு சுந்தர் மிரட்டினாரு. அப்ப மோகன் நடந்த எல்லா விஷயம் சுந்தர் கிட்ட சொன்னான். சுந்தர் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓஹோ, ஆஞ்சநேயர் சுவாமி மோகன்கே உதவி செஞ்சிருக்காருன்னா எனக்கெல்லாம் இன்னும் நிறைய உதவி செய்வாருன்னுட்டு பேராசப்பட்டான். அடுத்த நாளைக்கு ஜோன்னு மழை பெஞ்சுது. அப்ப சுந்தர் கிழிஞ்சு போன உடைய உடுத்திக்கிட்டு நல்லா மழையில நடந்து போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுந்தர் மோகன் நின்று அதே மரத்து கீழே நின்று, ஓ ஆஞ்சநேயர் சுவாமியே, நான் இப்படி மழையில கஷ்டப்படுறேன், எனக்கும் ஒரு கொடை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், கொடை இருந்தா நான் கஷ்டப்பட தேவையில்லைன்னுட்டு ஆஞ்சநேயர் சுவாமி கிட்ட வேண்டினான். ஆஞ்சநேயர் சுவாமி இப்படி சுந்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரோட கதத்தை கீழே அனுப்பினாரு. கதை ஒரு கொடையா மாறி சுந்தர் கிட்ட வந்தது. சுந்தர் அந்த கொடைய பிடிச்சதும் அந்த கொடை சுந்தர நதி மலைன்னு எல்லா இடத்தையும் தாண்டி மோகனை கூட்டிட்டு போன அதே இடத்துக்கு சுந்தரியும் கூட்டிட்டு போய் விட்டுச்சு. பயப்படாத, நீ கஷ்டப்படுறத பார்த்து ஆஞ்சநேயர் சுவாமி தான் என்ன அனுப்பியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய வைரோ வைடூரியோ எல்லாம் இருக்கு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் நீயே எடுத்துக்கோ. கொடை சொன்னதை கேட்டுக்கிட்டு சுந்தர் அவர் கொண்டு வந்த கோணி பையில எல்லா வயிறோ வைடூரியோ எல்லாத்தையும் நிரப்பினாரு. கொடை அதுக்கப்புறமா பறந்து போச்சு. சுந்தர கூட்டிட்டு போற வழியில சுந்தரால அந்த கோணி பைய தூக்க முடியல. அதோட வெயிட் தாங்க முடியாம, என்னை எப்படியாவது கீழே விட்டுடு, இல்ல எப்படியாவது கொஞ்சம் ஸ்லோவா போன்னுட்டு கொடை கிட்ட சொன்னாரு. அதுக்கு கொடை, சுந்தர் உன் கோணியில இருக்க கொஞ்சம் வைரத்தை கீழே போடு. அதுக்கு சுந்தர், இது எல்லாமே என்னோடதுன்னுட்டு சொன்னாரு. அப்ப கொடைக்கு சுந்தர் எப்படிப்பட்ட ஆளு, சரியான கஞ்சோ, சரியான பேராசை பிடிச்சவருன்றது நல்லாவே புரிஞ்சுது. சுந்தர தூக்க முடியாம கொடை எப்படியோ பறந்துகிட்டு இருந்தது. வெயிட் தாங்க முடியாம நதிக்கு போனதும் சுந்தர் அந்த நதியில விழுந்துட்டாரு. கைரோ வைடூரியோ எல்லாம் நதியில விழுந்துருச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னுட்டு சுந்தர் கத்துனாரு. சுந்தர் உண்மையான அனுமர் பக்தர், இப்படி இருக்க மாட்டாரு, இப்படி பேராசைப்பட மாட்டாங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணும் தான் நினைப்பாங்க, பேராசை நல்லது கிடையாது. கொடை மறுபடியும் பறந்து வந்து ஹனுமன் சாமி கிட்ட போய் கதமா மாறி அவர் கை கிட்டே வந்துருச்சு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரசோதயாத்து.